வணக்கம், வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இந்த வீடியோவில் நான் இன்று பார்க்கவிருப்பது என்னவென்றால், ஒரு சதுரங்க ஆட்டத்திலே ரேப்போ வைட், அதாவது ரேப்போ வைட் ஆனது லண்டன் சிஸ்டத்தில் நான் பார்க்கப் போகின்றேன். இந்த வீடியோவை முழுமையாகவும் தொடர்ச்சியாகவும் இந்த வீடியோவை பாருங்கள். நான் இந்த ரேப்பிலே மூன்று வகையான ரேப்பை போட உள்ளேன். இது ஒரு மிகவும் ஒரு பிகினர்ஸ் மற்றும் இன்டர்மீடியட் பிளேயருக்கு மிகவும் பிரயோசனமான ஒரு ரேப்பாக இது காணப்படுகின்றது. ஓகே, வாருங்கள் இப்பொழுது ஆட்டத்துக்கு செல்லலாம். அதற்கு முதல் என்னுடைய அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓகே, முதலாவது D5, இது வந்து குயின்ஸ் பவான் கேம். அடுத்த நகர்வு வந்து பிஷப் F4, நைட் F6, நைட் F3, E6. அடுத்த நகர்வு வந்து E3, அடுத்தது C5. இந்த ஆட்டத்தில் இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த சிப்பாயினை வெட்டுவதற்காக அந்த சிப்பாய் கொண்டு வந்து முன்னுக்கு வைக்கப்படுகிறது. ஆனால் இப்போது நகர்த்தப்படுகிறது C3க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது. எனவே அடுத்த மூவ் வந்து நைட் C6க்கு நகர்த்தப்படுகின்றது. ஆம், அடுத்த நகர்வு வந்து பிஷப் D3. ஓகே, இந்த ஆட்டத்திலே மிகவும் ஒரு இக்கிட்டான நிலையிலே இந்த விலை காணப்படுகின்றது. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், பிஷப் D6. ஓகே, இந்த ஆட்டத்திலே இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடுகின்றது ஒயிட், அதாவது நைட் கோ டு E5 தென் காசிலிங். ஆம், இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ரேப்பை கவனமாக பாருங்கள். இப்பொழுது நைட் கோ டு D2. இப்பொழுது இங்கே பாருங்கள் என்ன நடக்கப் போகின்றது என்று பாருங்கள். அதாவது இப்பொழுது இந்த அடுத்த நகர்வு வந்து நைட் க்ரோ C5. இந்த குதிரையானது குதிரையை வெட்ட இப்பொழுது இங்கே பின் செய்கின்றது, அதாவது பின்னிலை போக் செய்கின்றது. இந்த ஆட்டத்திலே இப்பொழுது இந்த குதிரை வெட்டப்படுகின்றது. இந்த நிலையில் பிஷப் மற்றும் நைட் ஆகியன போக் செய்யப்படுகின்றன. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த பகுதிக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் லண்டன் சிஸ்டத்தினுடைய செஸ் ரேப்பை, அதாவது ஒயிட்டுக்கான ரேப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இது இரண்டாவது ரேப். இதற்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். முதலாவது மூ D4, அடுத்தது D5, பிஷப் F4, நைட் F6, நைட் F3, E6, E3 C5. அடுத்த நகர்வு வந்து C3 அண்ட் நைட் C6. அடுத்தது பிஷப் D3. ஆஃப்டர் தேட் பிஷப் D6, அடுத்தது நைட் E5, அதன் பிற்பாடு இங்கே காசிலிங். இப்பொழுது ஒரு வெற்றியான நிலையிலே ஒயிட் அண்ட் பிளாக் காணப்படுகின்றன. ஆனாலும் இந்த ஆட்டத்திலே இலகுவானது வெற்றியை எவ்வாறு செக்மேட் செய்து பெறுவது என்பதனை, ஒயிட் எவ்வாறு செக்மேட் செய்கிறது என்பதனை பார்க்கலாம். அடுத்த நகர்வு வந்து நைட் D2, பிஷப் க்ராஸ் E5. அடுத்த நகர்வு வந்து ஒன்பதாவது நகர் D க்ராஸ் E5, நைட் D6, அடுத்தது நைட் F3, அடுத்தது குயின் C7. திஸ் இஸ் எ பிளண்டர், அதாவது இன்ஆக்ரஸி மூவ். அது ஏன் என்பதை அடுத்தது நகர்வுகளில் உங்களுக்கு விளங்கும். அடுத்தது பிஷப் க்ராஸ் H7, அடுத்தது கிங் க்ராஸ் H7. இந்த ஆட்டத்திலே இப்பொழுது ஒரு செக்மேட் ஏற்படுத்தப்படுகின்றது. அதை கவனமாக பாருங்கள், நைட் G5. இப்பொழுது செக் ராஜாவிற்கு. அடுத்த நகர்விலே G6க்கு இல்லை, G8க்கு இந்த கிங் நகர்ந்து கொண்டு வைப்போம். இங்கே நகர இப்பொழுது இந்த குயினானது H5க்கு இங்கே வருகின்றது. இந்த ஆட்டத்திலே ஒரே ஒரு வேலை தான் செய்ய முடியும். அது என்னவென்றால், இந்த குதிரையத்துக்கு இங்கே வைக்கலாம். இதற்கு இங்கே வைக்க அடுத்த அடியிலே இங்கே வெட்டுப்பட ஒரு அடியிலே செக்மேட். இதுதான் இந்த லண்டன் சிஸ்டத்தினுடைய இரண்டாவது வகையான ரேப்பை இப்பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்பொழுது நாங்கள் அடுத்த சின்ன ஒரு ரேப்புக்கு போகலாம். பாருங்கள் இப்பொழுது முதலாவது மூ D4, நைட் F6. ஆம், அடுத்தது நைட் F3, E6, பிஷப் F4, C5, E3, B6, நைட் C3, பிஷப் B7, நைட் B5, D6. ஓகே, அடுத்த நகர்வு வந்து D க்ராஸ் C5.
அடுத்த நகர்வு பி கிராஸ் சி ஃபைவ். அடுத்தது பாருங்கள், இந்த ஆட்டம் ஒரு பிளண்டரை விடுகின்றது. இந்த பிளாக் அதாவது நைட் கிராஸ் பிஷப் மணிக்கணும் பிஷப் கிராஸ் டி சிக்ஸ் ஆம் வயிற்று பொழுதுபட்ட இப்போது ஒரு பிளண்டரை விடுகின்றது. இந்த பிஷப் பிளாக் பிஷப் அதாவது பிளாக் பிஷப் இதை விட்ட இப்போது ராஜாவுக்கு செக் குதிரையினால் மன்னிக்க வேண்டும். ராஜாவுக்கு இங்கே செக். இப்போது இந்த ராஜாவை நகர்த்த வேண்டும். எதுவுமே செய்து கொள்ள முடியாது. ராஜா ஈசவனுக்கு நகர அடுத்ததாக இங்கே இந்த மந்திரி காட் பண்ணப்படுகின்றது. ஓகே, இந்த ஆட்டத்திலே கூடுதலான காய்களுடன் இந்த வயிற்று காணப்படுகின்றது. இந்த விஷப்பானது போய்விட்டது இந்த பிளக்கிடம். ஓகே, இந்த ஆட்டத்தில் இலகுவானது வெற்றியை இந்த வயிற்று பெற முடியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த பகுதிக்குள் இப்பொழுது நாங்கள் போகலாம். இப்போது நாங்கள் இந்த லண்டன் சிஸ்டம் ரேப்பிலே அதாவது லண்டன் சிஸ்டம் கேமிலே ரேப்போ வைட் இன் டேமிள் மேக்ஸ் செஸ் என்ற இந்த யூடியூப் சேனலில் நான் உங்களுக்காக வழங்க உள்ளேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஓகே, முதலாவது மூ டி ஃபோர் டி ஃபைவ் பிஷப் எஃப் ஃபோர் நைட் எஃப் சிக்ஸ் நைட் எஃப் த்ரீ சி ஃபைவ் இ த்ரீ நைட் சி சிக்ஸ் நைட் பி டி டூ. அடுத்த நகர்வு வந்து பிஷப் ஜி ஃபோர், அடுத்தது சி த்ரீ, அடுத்தது இ சிக்ஸ், அடுத்தது குயின் கோ டூ ஏ ஃபோர். இந்த ஆட்டத்திலேயே அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிஷப் டி சிக்ஸுக்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. அதாவது இது ஒரு இன் அக்ரஸிவ் மூவாக இது காணப்படுகின்றது. அடுத்த நகர்வு பிஷப் ஏ சிக்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த சிப்பாயினால் இதை வெட்டுமாக இருந்தால் இந்த குயினினால். ஓகே, அடுத்த நகர்வு வந்து பி கிராஸ் ஏ சிக்ஸ், மன்னிக்க வேண்டும். இப்பொழுது அடுத்த நகர்வு வந்து பிஷப் டி சிக்ஸ், அடுத்தது பிஷப் ஏ சிக்ஸ், அடுத்தது பி கிராஸ் ஏ சிக்ஸ், அடுத்தது குயின் கிராஸ் சி சிக்ஸ். இப்பொழுது ராஜாவுக்கு செக். இப்போ என்ன செய்கின்றது என்றால் குயினா கிங்கானது கிங்கோன்றது இ செவனுக்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. இந்த ஆட்டத்தில் அடுத்த நகர்வு வந்து குயின் பி செவன் செக். இப்போ ராஜாவிக்கு செக். இந்த ஆட்டத்திலே ராஜா பின்னோக்கி நகர்கின்றது. ராஜா போகின்றது இ எயிட்டுக்கு போகிறது என்று வைத்தால் இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே பிஷப் கிராஸ் டி சிக்ஸ் அண்ட் த குயின் கிராஸ் டி சிக்ஸ் அதன் விற்பாடு. இப்பொழுது குயின் பட்டுகின்றது ரூக்கை. இப்போ ராஜாவுக்கு செக். இப்பொழுது குயின் இங்கே வைக்க, இப்பொழுது குயினால் குயின் பட்டப்பட இங்கே ராஜாவின குயின் பட்டப்படும். இந்த விளையாட்டிலே இந்த ஆட்டத்திலே இலகுவானது ஒரு வெற்றியை இந்த வைட் பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, வாருங்கள் அடுத்த பகுதிக்கு செல்லலாம். அதற்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓகே.